வணக்கம் நேர்களே இது சினிமொழி யூடியூப் சேனல் வழங்கும் திரைக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி எழுதி நான் பைல்வான் ரங்கநாதன் வழங்கி கொண்டிருக்கிறேன் நேர்களே சினிமொழி யூடியூப் சேனல் மக்களின் கருத்தை பிரதிபலிக்கும் மக்கள் சேனல் தயவு செய்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் பட்சத்தில் தயவு செய்து பெல் பட்டனை அமைக்குங்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் சினிமொழி சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் இந்த வெற்றி உங்கள் கையில் உள்ளது இன்றைக்கு நாம் பேசப்போகிற தலைப்பு விஜய் தொடங்கிய புதிய இயக்கம் என்னடாது ஒருவேளை புதிய கட்சி தொடங்கிட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லவே இல்லை விஜய் பேரில் தனி கட்சி தொடங்குவதில் தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கும் மகன் நடிகர் விஜய்க்கும் கருத்து வேறுபோடு வந்தது உங்களுக்கு தெரிந்தது விஜய்க்கு தெரியாமலேயே அவருடைய ஒப்புதலை பெறாமல் நேரடியாக போய் தேர்தல் ஆணையத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு க தனி கட்சியாக பதிவு செய்து வந்துவிட்டார் எஸ் ஏ சந்திரசேர் இது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல உடனே எதிர்ப்பு தெரிவித்து விட்டார் கண்டனமும் தெரிவித்தார் என்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேர் தொடங்கிய கட்சியில் யாரும் சேர வேண்டாம் அது அவர் இஷ்டம் அவர் உரிமைன்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறம் பல கான்ட்ரவர்ஸி எஸ் ஏ சந்திரசேர் பேசினார் அது அவருடைய உரிமை நேற்று கூட பேசும்போது அவன் என் பிள்ளை விஜய் என் பிள்ளை அதானே அப்படி என்று சொன்னார் ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரும்பொழுது எந்த சமயத்திலும் தந்தையும் மகனும் ஒருவரை ஒரு விட்டுக் கொடுக்க மாட்டாங்க சேர்ந்துருவாங்க ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விஜய் நற்பணி இயக்கம் என்ற பெயரில் இசையச்சந்திரசேகர் தனி கட்சி தொடங்கிய சூழ்நிலையில் இப்போது நடிகர் விஜய் தன்னுடைய இயக்கத்தை அகில இந்திய தளபதி விஜய் நற்பணி இயக்கம் என்ற பெயரில் பதிவு செய்திருக்கிறார் இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட ஒரு சங்கம் ஒரு அமைப்பு அவ்வளோதான் அதாவது தன்னுடைய தந்தை பதிவு செய்த கட்சிக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்பதை இதன் மூலம் உறு இருக்கிறார் இப்போது விஜய் அவருடைய பெயரில் தனி இயக்கம் தொடங்கியிருக்கிறார் அதாவது ரசிகர் மன்றத்துக்கு பகலாக வேறு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா எப்போவுமே அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றது இயல்பு ஆனால் கண்டிப்பாக அவங்க சேர்ந்துருவாங்க இது இடையில பூந்து நாம் குசுமு பண்ண வச்சிங்க நாம் தான் அவதிப்பட்டுருவோம் ஆனால் நாம் நடுநிலையாகவே இருப்போம் தேட்டர்கள் மறுபடியும் புத்துயிர் பெருமாள் தியேட்டர்கள் கடந்த பத்தாம் தேதி தமிழக அரசு உத்தரவின் பேரில் மத்திய அரசின் அனுமதியின் பேரில் தியேட்டர்கள் திறக்கப்பட்டு விட்டன சமூக இடைவெளி அதாவது ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மத்தியில் ஒரு சீட்டு உட்காரலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அதிகமாக இல்லை பாப்கார்னும் தண்ணி மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் கூட்டம் அவ்வளவா இல்லை அதாவது முதல் தொடக்கம் அது தீபாவளி என்று வெளியான படங்கள் நான்கு படங்கள் சந்தானம் நடித்த பிஸ்கோத்து பிட்டு படமான ரெண்டாம் குத்து மார்ஜியானா உள்ளிட்ட நான்கு படங்கள் வெளியாகின ஆனால் தீபாவளி என்று வெளியான தீபாவளிக்கும் சனி ஞாயிறு அன்று நல்ல கலெக்ஷன் இருந்து சந்தானம் நடித்த பிஸ்கோத்து ஏன்னால் சந்தானம் வந்து கமலா தேட்டருக்கு நேரடியாக போய் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் பத்திரிகையாள்கிட்ட சொன்னார் சந்த சந்தானம் நல்லா இருக்குன்னே கலெக்ஷனு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கூட சந்தோ சந்தேகப்பட்டோம் ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஆனால் கூட்டம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சந்தானம் சந்தோஷப்பட்டார் ஆனால் நிலைமை அப்படி அல்ல திங்கள் செவ்வாய் புதன் நேரில் எல்லா தேட்டர் அதிபர்களையும் விசாரித்தா இல்லைங்க கூட்டம் இல்லை நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் இருக்காங்க என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க இதே நிலைமை தான் அது மால் தியேட்டர் ஆனாலும் சரி நகர்ப்புற தேட்டர் ஆனாலும் சரி செமி பெர்மனட் தியேட்டர் ஆனாலும் சரி இது இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க தியேட்டர்கள் திறந்ததுமே யாரும் ஜனங்கள் வரல மூணு நாள் வந்து ஜனங்கள் வராதனால ரசிகர்கள் வராதனால தெலுங்கானால இன்னும் தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை மும்பையிலையும் மாதிரி தான் பெரிய அளவு கூட்டம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த நிலைமை சரியாகிவிடும் ஏன்னா ஆரம்பத்தில் சென்னையில் பேருந்துகள் விடப்பட்டன அதாவது நக சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிது ஆனால் முதல் இரண்டு நாட்கள் யாருமே ஏறலை ரெண்டு பேர் ஒரு ஆளு தான் பஸ்ஸில் பயணித்தார்கள் இப்போ பார்த்திங்கன்னா சமூக இடைவெளியே கிடையாது நெருக்கிக்கிட்டு பஸ்ஸில் போகிறாங்க அரசும் கண்டுக்கவில்லை ஏன்னா தேவை அத்தியாவசிய தேவை பிரயாணம் என்பது எல்லோருமே வெளியில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க எல்லாவற்றுக்குமே வெளியே போகின்றிருக்க அதனால் பஸ்ஸில் வந்து இப்போ சரியான கூட்டம் இருக்கிறது அதே நிலைமை கண்டிப்பாக தியேட்டருக்கு வரும் ஏன்னா தேட்டரில் படம் பார்க்குறவனுக்கு தேட்டரில் பார்த்தா தாங்க சந்தோஷம் வரும் நான் உள்பட எனக்கும் நானும் சூரரை போட்டு படம் பார்த்தேன் டிவியில் ஆனால் எனக்கு சூரரை போட்டு படம் தேட்டரில் என்னோட பார்க்கணுங்கிற ஒரு ஒரு அவசிய தேவை எனக்கு ஏற்படுகிறது ஏன்னா அந்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு எனவே கண்டிப்பாக வருகிற பொங்கலுக்குள் தேட்டரில் கூட்டம் பழையபடி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போதே படங்கள் இருபத்தி ஏழாம் தேதி படங்கள் வருது அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமும் படம் வருது ஜனவரிக்குள்ள நிலைமை சரியாகிவிடும் என்பது தான் நம்முடைய கருத்து இதுக்கு இடையில் அந்த க்யூபு கட்டணம் அதாவது விபிஎஃப் என்கிற ஒளிபரப்பு கட்டணம் ப்ரொஜெக்டில் முதல்ல ஒளிபரப்புனாங்க இப்போ கியூபு சிஸ்டத்தில் அந்த கட்டணத்தை வந்து ஐம்பது சதவீதமாக குறைத்தது விபிஎஃப் நிறுவனம் இப்போ கச்சா அமுச்சான எல்லோரும் சத்தம் போட்டாங்க அதில் ஒரு நியாயம் இருந்தது ஏன்னா தேட்டருக்காரங்க நாங்கள் கட்ட மாட்டேங்கிறாங்க தயாரிப்பாளர் நாங்கள் கட்ட மாட்டேங்கிறாங்க அதில் எல்லாேருமே தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுகிற தயாரிப்பாளர்கள் அனைவரும் இந்த பக்கம் ராஜேந்திர தே தேனப்பன் முரளி நாராயணன் எல்லாருமே வந்து நாங்கள் விபிஎஃப் கட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பாரதி ராஜாவும் கட்ட மாட்டேன்னு சொன்னார் இதன் காரணமாக அரசின் அனுமதியோடு அரசின் கட்டளைப்படி விபிஎஃப் நிறுவனம் இந்த ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் பைசா வாங்க மாட்டோம் தேட்டரில் பைசா வாங்க மாட்டோம்னு சொல்லிவிட்டார்கள் எனவே இந்த ரெண்டு வாரத்தில் நிறைய படங்கள் வழிவரப்போகுது நேற்று வந்து இன்னும் தயாரிப்பாளர் சங்கமும் தேட்டர் அதிபர்கள் சங்கமும் கூடி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதில் ஒரு புது முடிவுக்கு வந்திருக்காங்க அதாவது வருகிற மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டிடுவோம் கணிசமான தொகை தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று தேட்டர் அதிபர்களும் சொல்லியிருக்காங்க விபிஎஃப் கட்டணக்காரரும் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் புதிய நிர்வாகிகளும் வந்துவிடுவார்கள் இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் எனவே அரசுடன் இணக்கமாக இப்போ ந நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் அநேகமாக கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் மெர்ச்சியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பாரதி ராஜாவை ஆலோசகராக போடலாம் கௌரவத் தலைவராக போடலாம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒன்றாகிவிடும் அப்போ சுமூகமாக பேச்சுவார்த்தை நடக்கும் அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்புவோம் தேட்டர்காரங்களும் நம்புகிறாங்க படாதீபங்களும் நம்புகிறாங்க அதற்கு பிறகு தேட்டரில் நிலைமை சீராகிவிடும் இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகை இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகை நீங்களாம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாராயின்னு இல்லை அதை இப்போ சமீபத்தில் ஓவர் டேக் விட்டார்கள் தீபிகா படுகோனை ஒரு படத்துக்கு அவங்க பத்து கோடி ரூபாய் சம்பளத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் தீபிகா படுகோனே பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் படத்தின் பெயர் ஷாருக் கான் பத்தான் இந்த படத்தில் ஷாருக் கான் கதாநாயகம் நடிக்கிறார் ஷாருக் கான் நடித்த படத்தில்தான் தீபிகா படுகோனே அறிமுகமானார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டும் முதல் முறையாக பார்வையற்றவராக நடிக்கும் நயன்தாரா நயன்தாராவுக்கு வயது இப்போது முப்பத்தி ஆறு அவர் இதுவரை அறுபத்தி நாலு படங்களையும் நடித்து முடித்திருக்கிறார் அறுபத்தைந்தாவது படத்தின் பெயர் நெற்றிகண் இந்த படத்தை அவருடைய வருங்கால கணவரும் காதலருமான சிவன் தயாரிக்கிறார் இந்த படத்தில் முதல் முறையாக நயன்தாரா பார்வையற்றவராக நடிக்கிறார் வழக்கமாக எந்த வேஷம் பண்ணாலும் நயன்தாரா முத்திரை பதிப்பார் இந்த படத்திலையும் வித்தியாசமான முத்திரைகளையும் புதுமைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம் நயன்தாரா தன்னுடைய முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை மிகவும் கோலாகலமாக தன்னுடைய குடும்பத்தினருடன் சமீபத்தில் கொண்டாடினார் நயன்தாராவை பற்றி இயக்குநர்கள் பலர் கருத்தை தெரிவிக்கும்போது நயன்தாரா கதையை கேட்டதும் சம்மதித்து மாட்டார் கதையில் உள்ள பாத்திரம் தனக்கு முழுமையாக பிடித்திருந்தால் மட்டும்தான் சம்மதிப்பார் நயன்தாரா ஆனால் கால்ஷீட்டு கொடுத்து படப்பிடிப்புக்கு வந்துட்டார்னா நெருப்பு தான் ஏழு மணிக்கு கால் படப்பிடிப்புன்னா முக்காலுக்கே வந்து காத்திரு காத்திருப்பார் அது மட்டும் படப்பிடிப்பு நேரங்களில் அவர் பாத்திரமாகவே மாறிவிடுவார் நயன்தாரா அந்த படப்பிடிப்பு சமயத்தில் நயன்தாராவை நாம் பார்க்க முடியாது அந்த பாத்திரத்தை தான் பார்க்க முடியும் அதே நேரத்தில் படப்பிடிப்பு முடிந்ததும் மிகவும் சகஜமான நிலைக்கு வந்து விடுவார் எல்லோரிடமும் பணிவாக பேசுவார் நல்ல அன்பாக பேசுவார் காமெடியெலாம் அடிப்பார் சகஜமாக அனைவரிடமும் வணக்கம் தெரிவிப்பார் நயன்தாரா இந்த பண்பை பல நடிகைகளும் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார்கள் நயன்தாராவை வைத்து இயக்கியவர்கள் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தீபாவளி சமயத்தில் சின்ன பசங்க மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் மத்தாப்பு கொளுத்தி வெடி வெடித்து தீபாவளியை கொண்டாடினார் இப்போது ரஜினிகாந்தினுடைய முழு கவனமும் அவருடைய பேரன் சௌந்தர்யா வயிற்றில் பிறந்த பேரன் மீது தான் இருக்குது அவர் எப்போ பார்த்தாலும் மடியில் வச்சு கொஞ்சம் இருக்காரு அது மட்டுமில்லை சௌந்தர்யா இப்போது இன்னொரு நடிகரையும் நடிகரும் தொழிலதிபான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காரு சௌந்தர்யா அவருடைய இரண்டாவது கணவன் குழந்தையுடன் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினார் ரஜினிகாந்த் தீபாவளியை கொண்டாடினேன் ஆனால் நான் உடனே அரசியலில் வரப்போகிறேன் க தனிக்கட்சி தொடங்க போகிறேன் நீ எண்ணி விடாதீர்கள் என்பதை மறைமுகமாக ரஜினிகாந்த் சொல்லிவிட்டார் அதே மாதிரி கேப்டன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் தன்னுடைய குடும்பத்தினருடன் தன்னுடைய இரண்டு மகன்களுடனும் மனைவியுடனும் கோலாகலமாக தீபாவளி கொண்டாடினார் அவரும் நான் நல்ல கெத்தாக இருக்கேன் நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறேன் என்பதை அந்த புகைப்படத்தில் நிரூபித்திருந்தார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வருத்தத்துக்குரிய விஷயம் பல அறிமுக இயக்குநர்களை தமிழில் உருவாக்கி சாதனை புரிந்த கேப்டன் கொஞ்சம் சரியாக சரளமாக பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி எப்படியும் ஏப்ரல் மாதத்துக்குள் மீண்டும் பழைய நிலைக்கு கேப்டன் வந்துவிடுவார் என்று அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் சந்தோஷுடன் தெரிவித்தார் நேரில் சினிமொழி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செய்து மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்திடுங்க உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த சினிமொழி சேனலை ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் உங்களுடைய ஆதரவை பொறுத்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் சினிமொழி சேனல் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்வளமுடன்